கேஜிஎஃப் முதல் பாகத்தில் ஒரு பஞ்சு டயலாக் வரும் நான் யாரோ பத்து பேர் அடித்து ஆனவ இல்லடா நான் அடித்த பத்து பேருமே டானுக்கு தான் அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த விஷயத்தை நம்ம ராக்கிபா யாஷ் வந்து நிரூபிச்சிருக்காரு என்னன்னா இப்போது கேஜிஎஃப் டூ படம் வந்து ஏப்ரல் ஃபோர்டீன் ரிலீஸ் ஆச்சு சொல்லி வச்ச மாதிரியே கன்னடம் மலையாளம் தெலுங்கு தமிழ் ஹிந்தி இப்படி எல்லா லாங்குவேஜில் இருக்க மாஸ் ஹீரோக்களே வாய புலக்கிற அளவுக்கு அவங்களோட சாதனை எல்லாம் சும்மா அசால்ட்டாக ஓரம் கட்டிட்டு தாண்டி போயிட்டுருக்கு கேஜிஎஃப் டூ படத்தோட வசூல் இது வரைக்கும் மூணு நாளில் ஐநூறு கோடிக்கு மேலே வசூலை தாண்டி போயிடுச்சு கிட்டத்தட்ட ட்ரிபிள் ஆறு படத்தோட ஆயிரம் கோடி வசூல் சாதனைங்க இந்த கேஜிஎஃப் டூ படம் முறியடிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட சாதனைகளை பண்ணிகிட்டு இருக்க இந்த படத்தை பற்றி இந்த படத்தில் நடித்த நம்ம ஹீரோ ராக்கி பாய் யாஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா என் லைஃப்லயே முதல் முறையாக பிரம்மாண்டமான படம் தான் கேஜிஎஃப் இப்போ கேஜிஎஃப் டூ இத்தனைக்கும் என்னுடைய படங்கள் எல்லாமே கம்மி பட்ஜெட்டில் ஒரு நார்மல் பட்ஜெட்டில் தான் எடுப்பாங்க அந்த படங்கள் ஹிட் ஆகும் இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இன்னைக்கு இந்த படம் மிகப்பெரிய அளவு ஹிட் ஆகி பம்பர் ஹிட் ஆகி ஆடியன்ஸ் எல்லாம் இந்தியா முழுக்க கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் யாருன்னா இந்த படத்தின் இயக்குனர் பிரசாந்த் நீர் தான் அவரு தான் முதல் காரணம் ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த காரணம் யார் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் விஜய் அவர்கள் தான் அவர் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஹோம்பலே பிலிம்ஸோட ஓனர் ஸோ அவர் மட்டும் என்மேல் நான் ஒரு சின்ன பட்ஜெட்டில் நடிச்சிட்டு இருக்க ஒரு ஹீரோ என்மேலும் பிரசாந்த் நீல் இயக்குனர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரே ஒரு படம் தான் எடுத்திருந்தாரு ரெண்டாவது படமே கேஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு ஐம்பது கோடிக்கு மேலே ஒரு படத்தை வந்து இயக்கிற வாய்ப்பு கொடுத்ததும் கேஜிஎஃப் டூவை வந்து கிட்டத்தட்ட நூறு கோடி பட்ஜெட்டில் படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததும் இந்த தயாரிப்பாளர் விஜய் தான் ஸோ அவர் மட்டும் இல்லைன்னா எங்கள் ரெண்டு பேருக்குமே இப்படி ஒரு வெற்றி சாத்தியமே இல்லை அவருக்கு நாங்கள் என்னென்னைக்குமே நன்றி கணப்பட்ருப்போம் அப்படின்னு கண்கள் கலங்க நம்ம ராக்கிபா யாஷ் அவர்கள் அந்த தயாரிப்பாளர் விஜய்க்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க இதை கான்வாஸ் தெரிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்